ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுனா ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம், ஆவாரம் பூட்டி. இதை வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ஆனால் இதனால் கிடைக்கிற நன்மைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகங்க. நீங்கள் உங்களுக்கு எப்போயெல்லாம் இந்த ஆவாரம் பூ கிடைக்குதோ அப்போல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் டீ மாதிரி போட்டு குடிச்சிக்கலாம், இல்லாட்டி சும்மாவே கூட நம்ம சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வடிகட்டி கூட குடிச்சிக்கலாங்க. இந்த ஆவாரம் பூ பார்த்திங்கன்னா எப்படி தாங்க இருக்கும், இது வந்து எங்கே வேணாலும் அந்த மரம் வந்து முளைச்சிருக்கும். இது நீங்கள் அதிகமாக கிடைக்கிற சீசனில் எடுத்து நிழல்லே காய வச்சு இந்த பூ வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நம்ம தேவைன்றப்ப அதை மிக்சியில் பவுடரை அரைச்சி கூட இந்த மாதிரி டீ போட்டு நம்ம குடிச்சிக்கலாம். இது நம்ம குடிச்சிட்டு வர்றதுனால நிறைய நன்மைகள் நம்மளுக்கு இருக்குதுங்க. உடம்புல இருக்கிற நச்சு வந்து நல்லாவே கிளியர் பண்ணிடுது. அப்புறம் கண் எரிச்சல், உடல் சூடு, அதுக்கப்புறம் வந்து இந்த சுகர்காரங்களாம், சுகர் இருக்கிறவங்க அதிகமாக இதை போட்டு குடிச்சிட்டு வந்தால் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்குது. அதே மாதிரி சுகர் வராமலே இது பார்த்துக்குது. இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்குறேங்க, ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து 2 கப் டீ வரும். இதில் வந்து கொஞ்சமாக ஒரு இஞ்சி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய். நீங்கள் இஞ்சி வந்து 1/10 தட்டி கூட சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இதெல்லாம் வேண்டான்னு நினச்சா வெறும் பூ மட்டும் கூட போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு குடிச்சிக்கலாம். இதெல்லாம் சேர்த்தோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த தொண்டை கரகரப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவர் சேர்த்த மாதிரி இருக்கும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பூவும் சேர்த்தாச்சு. இதெல்லாம் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இஞ்சி, அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், இந்த பூ, இதில் உள்ள எசன்ஸ்லாம் தண்ணிக்குள்ளே நல்லா இறங்குற அளவுக்கு நல்லா சலசலன்னு கொதிக்க விட்டுருங்க. இது வந்து நம்ம அதிகமாக வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணவே மாட்டோங்க. சரி, இது எதுக்கு அப்படின்ட்டு, ஆனால் இதனால் எவ்வளோ நன்மை நம்மளுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம இதை வந்து மிஸ் பண்ணவே மாட்டோம். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த பாத எரிச்சல், நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி பிரச்சனைகளை ரொம்ப அவஸ்தப்படுவாங்க. அவங்க வந்து இந்த டீயை வந்து ரெகுலராகவே குடிச்சிட்டு வரலாம். இதை குடிக்கிறதுனால நம்ம ஃபேஸு வந்து நல்ல ஒரு முகப்பொழிவு கூட வருங்க. சொல்லுவாங்க பழமொழி, ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டான்னு கூட பழமொழி உண்டு. இது வந்து நம்ம எந்த அளவுக்கு உடம்புக்கு எடுத்துருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லது மட்டும்தாங்க இது தருது. பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் உடம்புல இருக்கிற தேம்பல், அப்புறம் தோல் வந்து வறட்சியாக இருக்கும் பாருங்கள், பருக்கள், அப்புறம் இந்த சுருக்கம், இது எல்லா பிரச்சனையுமே இது வந்து சரி பண்ணுதுங்க. அவ்வளோதான், நம்ம வடிகட்டியாச்சு. இதில் வந்து ஆனால் சர்க்கரை சேர்க்கக்கூடாது, தேன் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட்டுக்கு சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு தாங்க. இந்த இஞ்சி, அப்புறம் பட்டை, இந்த எலுமிச்சையெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம்னா கூட ஸ்கிப் பண்ணிடலாம். வெறும் பூ மட்டுமே கூட நம்ம சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ஆவாரம் பூட்டி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பூ கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் அடிக்கடி இந்த பூ வந்து இந்த மாதிரி டீ போட்டு குடிச்சிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த சீசனில் மட்டும்தான் அந்த பூ கிடைக்குதுன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நிழல்லே காய வச்சு தேவையானப்போ நீங்கள் மிக்ஸியில் அரைச்சி நீங்கள் பூ போட்டு இந்த டீ போட்டு குடிச்சிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.